எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம். நிவிதா, ஜனதா சதாஸ், ஜெனிஃபர், ரஸ்திகா மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் ராஜி, தயா மற்றும் நாளை பிறந்தநாள் கொண்டாடும் நந்தினி அவர்களுக்கும் 25ஆம் தேதி தன்னோட பிறந்தநாள் கொண்டாடும் திருப்பதி அவர்களுக்கும் அனைவரும் நீடுடி வாழணும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மற்றும் முகமது ஹரீஷ், முகமது ஹபீஸ் மற்றும் தாகிரா பானு. அம்மா இப்ப எப்படிமா இருக்கீங்க? ஐயா சரவணா, சரவணா வந்துட்டியா? இன்ன வரைக்கும் நல்லா இருந்த, இப்ப என்ன ஒப்பாரி விக்கிற? ஏ என்ன, ஒரு மணி நேரத்துல ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறவ, பக்கத்துல உள்ளவங்க என்னமோ ஏதாவது பதற போறாங்க, வாய மூடு, எதுக்கு அழுகுற? ஐயா சரவணா பாத்தியா, ஐயா அம்மா மண்டைய பாத்தியா, எப்படி போட்டாட்டியா கொட்டிருக்கானு? நீ ஏதாவது பேசி இருப்ப, அதனால மருமாவை ஊத்தி இருப்பா? ஏங்க நீங்க வாய் மூடுங்க கொஞ்ச நேரம். ஐயா சரவணா நீ தலைய தொட்டு பாரியா, எப்படி ஊத்தி வச்சிருக்கேன் தொட்டு பாரு, பாத்தியா எப்படி வீங்கி போய் இருக்குன்னு. இந்த இதெல்லாம் காலையில பேசக்கூடாதா? ஒரு மணி நேரத்துல பேசிக்கிட்டு பாத்தியா, அப்பா கூட அவளுக்கு தான் சாப்பாடு பண்றாங்க, எனக்கு சாப்பாடு பண்றதுக்கு யாருமே இல்ல, நானும் அந்த மாதிரி இருக்கேன். இந்த குடும்பத்துக்காக எல்லா சொத்து சொகமும் சேர்த்து சேர்த்து இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். என்ன அவர் குரல் மாதிரி இருக்கு, வந்துட்டார் போல. என்னங்க வந்துட்டீங்களா? பாத்திய சரவணா, வீடு எந்த லட்சணத்துல இருக்குன்னு. எவனும் கலவாணி பையன் வந்து கலவாண்டுட்டு போனா கூட நம்ம வீட்டுல இப்படிதான் கிடப்பா போல இருக்கு. உங்க அம்மா பாரு, வீட்டுல ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, டிவி ஓடுது, இதெல்லாம் எங்கிட்டு போய் சொல்றது? இன்னத்துக்கு கதவு திறந்தே கிடக்குது, எங்கிட்டு போய் சொல்றது? நம்ம கிட்ட மட்டும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லும், ஆனா உங்க அம்மா எதையும் கடைபிடிக்க மாட்டா. சரி விடுங்கப்பா, உடம்பு வசதியில அப்படியே தூங்கிட்டாங்க போல இருக்கு. யாரு பச்சைக்கிளி உடம்பு வசதியில தூங்குறது? மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியுது, பண்ணக்கூடாத வில்லத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு அப்படியே அசந்து தூங்குற மாதிரி இருக்கு. விடுங்க விடுங்க. சரியா மணி ஆயிட்டு, நீ சாப்பிடுறியா? சாப்பாடு கொடுத்துருவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வரவழியில தானே சாப்பிட்டோம். வேணாப்பா, நீங்க வேணா சாப்பிடுறீங்கன்னா சாப்பாடு போட்டு வரேன். ஒன்னும் வேணாயா, எனக்குமே உடம்பு வசதியா தான் இருக்கு, போய் படுத்து தூங்குனா நாளைக்கு சாயந்தரம் தான் முடிப்பேன். போ நீ போய் பாடு, நான் இதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு போய் படுக்கிறேன். சும்மா விடாத அடி, அப்படிதான் அப்படிதான், இன்னும் இன்னும் என்ன, இன்னும் இன்னும்னு என்ன, தூக்கத்துல புலம்புறாளா இல்ல என்ன? என் மனசு கேக்கல, என் மனசு கேக்கல, அடி அடி பத்தல. என்ன பத்தலன்றா, அடின்றா, யார சொல்றா? தூக்கத்துல புலம்புறாளா இல்ல நம்மளத்தான் சொல்றாளா? பச்சைக்கிளி பச்சைக்கிளி, பத்தல, இன்னும் இன்னும் போடு, அப்பதான் அடங்குவா. இன்னும் 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 போடா. என்னத்த சொல்றா, நம்மளதான் போட சொல்வாளோ? போட சொன்னாலும் போட சொல்வா, ஏன்னா அப்படியாப்பட்ட ஆளுதான் முனியாண்டி மகளாச்சே. இந்த பச்சைக்கிளி கட்டையால போட்டாதான் அடங்கியா? கட்டையால போடு போடு போடு, கட்டையில நாலு போடு 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 போடு, கட்டையில போடு. சரி கட்டையிலே போடுவோம், இங்கேயே இருக்கே. கட்டையிலே போடு, கட்டையில போடு போடு. இரு இரு, கட்டையில தானே போடணும். இந்த இரு இப்ப போடுற, இரு 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 ஒரு நிமிஷம். என்னது, நான் கட்டையில போட்டேன்? நீதான் கட்டையில போடு கட்டையில போடுன்னு. அதான் சரி ஆசைப்பட்டு கேக்குறியா, போடுவோம் போட்டா என்னமோ இப்படி பேசுற. பாவி பாவி படுபாவி, மண்டைய இப்படி ஆக்கிப்பட்டியா? கொஞ்சம் உனக்கு பொறுப்பு இருக்கா? பொறுப்பு கிருப்புன்னு பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வீடு எந்த லட்சணத்துல இருக்குது? ராத்திரி ஒரு மணி வரைக்கும் டிவி ஓடுது, ஃபேன் ஓடுது, லைட் எல்லா வீட்லயும் எரியுது, போதாத குறைக்கு கதவு திறந்தே கிடக்குது. இதுதான் நீ பொறுப்பா இருக்கிறதா? அடுத்தவங்களுக்கு மட்டும் பேசுறல்ல, ஏழு மொளத்துக்கு இதுதான் நீ பொறுப்பா இருக்கிற லட்சணமா? இப்படி பண்ணிட்டேனா? போதாத குறைக்கு தூக்கத்திலேயே வளரிக்கிட்டு இருக்க, கட்டையில போடு கட்டையில போடுது, ஒரேதான் எவனையாவது போட்டுட்டு போயிருப்பானுங்க. ஒழுங்கா இரு. அப்ப என்ன வரைக்கும் நம்ம சரவணன் சின்ன பொண்ணு அடிச்சது, அப்புறம் நமக்காக பறிஞ்சு பேசி அவளை வெளுவெளுன்னு வெளுத்தது எல்லாம் கனவா, உண்மை இல்லையா?
ஐயோ கடவுளே, கனவுன்னு தெரியாம எம்பிட்ட சந்தோஷத்துல கத்து கத்துல கத்திருக்கேன். அப்ப அவன் அந்த சந்தோஷமா இருக்காங்களா? கனவுல கண்டது மட்டும் நிஜத்துல நடந்திருந்துச்சு எம்பிட்ட ஆனந்தப்பட்டிருப்பேன். என் நேரம் என் கிரகம் நடக்கலையே. சரி சரி போறேன், நான் போறேன். பொறுமையாயிரு, பொறுமையாயிரு, நீ பொறுமையாயிரு.